ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் வந்து ரஹ்மான். ஸோ நான் வந்து ஒரு டெஸ்க்டாப் இன்ஜினியர் இருக்கேன் கம்பெனியில். ஸோ இப்போ கொரோனா வைரஸ்னால வந்து என்னாச்சுன்னா வந்து இப்போ இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு என்னென்னா வந்து ஒரு நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ போடணும். எந்த மாதிரினா வந்து ஏன்னா நான் போடுறதுனால என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வச்சு நான் போட போகிறேன். ஏன்னா நான் வந்து 12th முடித்து காலேஜ் முடித்து ஒரு ஜாபுக்கு எப்படி போகணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2.5 வருஷமாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ஃபேமிலியோட டிபெண்டன்சி பேஸ் பண்ணி. பட் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து நான் வேறு ஜாப் மூவ் பண்ணி போகிறப்ப தான் வந்து நான் ஒரு 2.5 வருஷத்தில் நான் வந்து ஒரு பழைய கம்பெனியில் நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச ஒரு ஐடி ஒரு இன்ஃப்ராங்கிறது வந்து இப்படி தான் இருக்குங்கிறது நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து என்னை மாதிரி வந்து தெரியாமல் இப்போ எப்படின்னா வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போதைக்கு சேலரி 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா கூட போதும்னு சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி தான் வந்து சில நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க ஐடின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பசங்களை அதே மாற்றி உள்ள இது பண்ணிடுறாங்க. பட் ஆனால் வந்து அந்த பசங்க வந்து ஒரு சில பேர் தான் வந்து இப்படியோ வந்து ஏதோ ஆள் காண்டாக்ட் மூலமாகவோ இல்லைன்னா எப்படி ஏர்ஃபோன்ஸ் மூலமாக போயிட்டு அப்படியே தலை செட்டில் பண்ணுறாங்க. இன்னும் மீதி பேர் இன்னும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வெளியே வந்தாங்கன்னா ஜாப் கேரண்டிங்கிறது ரொம்ப 0% தான். ஸோ நான் இப்போ வெளியே வந்து நான் ஒரு கம்பெனிலேருந்து இப்போ எனக்கு பரவாயில்ல ஒரு போய்கிட்டு இருக்குது. பட் இப்போ என்னென்னா வந்து எனக்கு ஒரு என்ன வந்திருக்கு இன்னும் எனக்கு இப்போ கிடச்சது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா வந்து வீடியோ போகலான்னு யூடியூப்பில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என்னென்ன எப்படி வந்து ஜாப் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், ப்ளஸ் வந்து அப்ரோச் பண்ணி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியில் போனீங்கன்னா நான் ஒரு டெஸ்க்டாப் இன்ஜினியர் இருப்போம். இப்போ இந்த ரோல் பற்றி நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ரிமைனிங் வர எல்லா இதையும் நான் போடுறேன், போஸ்ட் போடுவேன். என்னென்ன பண்ணணும், என்னென்ன வைக்கணும்னு அது மாதிரி வந்து இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோமே வந்து ஒர்க் ரியல் டைம் ஆன ஒர்க் தான் எல்லாம் போட போகிறேன். என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன பண்ணணும், யாரை கூட நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னை மாதிரி யாரும் வந்து 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாதிரி நான் 2 வருஷத்தில் நான் இதே இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா வந்து நான் நல்ல ஒரு லெவலில் போயிருப்பேன். ஸோ பரவாயில்ல, இன்னும் நான் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காண்டி இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை, அது மாதிரி புது புது நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்திருக்கு, எப்படி பண்ணணும் வைக்கணும் எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து இந்த மாதிரி வீடியோ போகணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒன்லி அந்த வீடியோ வந்து யாருக்குன்னா வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஜாப்னு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி போகிற ஜாப்புக்கு மட்டும் நான் அதுக்கான ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோ தான் அது. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுகளுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னால் முடிஞ்சது வந்து இந்த காலேஜ் முடிச்சு போகிறவங்களுக்கு வந்து எதுவும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன கோர்ஸ் பண்ணணும் என்ன எதுங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோ நான் போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.